அன்பார்ந்த நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியின் மூலமாக ஒரு மனிதன் தனது கனவிலே மரணிப்பதை போன்று அல்லது மரணித்தவர்களை கனவில் கண்டால் அந்த கனவின் விளக்கம் என்ன என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். மவுத், மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு விடயமாகும். மவுத்தை மரணிப்பதை போன்று கனவு காண்பது கெட்ட சகுனம், கெட்ட கனவு என்று எண்ணக்கூடியவர்கள் எங்களிலே பலர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மரணிப்பதை போன்று கனவு காண்பது பெரும்பாலும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல நனவுகளுக்குரிய ஒரு நன்மாராயமாகும். ஒரு நோயாளி மரணிப்பதை போன்று கனவு கண்டால் அவருடைய நோய் குணமாக போகின்றது என்பதே இந்த கனவின் விளக்கமாகும். அதே போல ஒரு சிறை கைதி மரணிப்பதை போன்று கனவு கண்டால் அவருடைய சிறை வாழ்க்கையிலிருந்து அவர் விடுதலையாக போகின்றார் என்பதே இந்த கனவின் விளக்கமாகும். ஒருவர் கனவிலே தான் மரணிப்பதை போன்றும் தன்னுடைய ஜனாசாவை சுமந்து செல்வதை போன்றும் கனவு கண்டால் இவர் தன்னுடைய எதிரிகளை வீழ்த்தி வெற்றியடைய போகின்றார் என்பதே இந்த கனவின் விளக்கமாகும். மரணித்தவர்கள் உயிரோடு எழுந்து மக்களுடைய உணவுகளை சாப்பிடுவதை போன்று கனவு கண்டால் பொருட்களின் விலைவாசிகள் அதிகமாக போகின்றன, உயரப்போகின்றன என்பதே இந்த கனவின் விளக்கமாகும். ஒருவர் நிர்வாணமாக மரணிப்பதை போன்று கனவு கண்டால் அவருடைய வாழ்க்கையில் ஏழ்மையும் வறுமையும் ஏற்பட போகின்றது என்பதே இந்த கனவின் விளக்கமாகும். ஒருவர் தனது மகன் மரணிப்பதை போன்று கனவு கண்டால் அவர் எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறப்போகின்றார் என்பதே இந்த கனவின் விளக்கமாகும். ஒருவர் மரணித்து அடக்கம் செய்யப்படுவதை போன்று கனவு கண்டால் அவர் அடிமையாக இருந்தால் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக போகின்றார். அவர் திருமணமாகாதவராக இருந்தால் அவருக்கு விரைவிலே திருமணமாக போகின்றது என்பதே இந்த கனவின் விளக்கமாகும். ஒருவர் மரணித்த ஒருவர் தோழமை கொள்வதை போன்று கனவு கண்டால் அவர் நீண்ட பிரயாணம் செய்ய போகின்றார் என்பதே இந்த கனவின் விளக்கமாகும். ஒருவர் தனது முகம் கருத்த நிலையில் மரணிப்பதை போன்று கனவு கண்டால் அவர் இறை நிராகரி குஃபுரிலே மரணிக்க போகின்றார் என்பதே இந்த கனவின் விளக்கமாகும். மரணித்தவர்களோடு பேசுவதை போன்று கனவு கண்டால் நீண்ட ஆயுளை கனவு கண்டவர் பெறப்போகின்றார் என்பதே இந்த கனவின் விளக்கமாகும். பொதுவாக நாங்கள் மரணித்தவர்களை எந்த நிலைமையிலே நாங்கள் காண்கின்றோமோ அந்த நிலைமையில் தான் அவருடைய மறுமையுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. உதாரணமாக அவர் சிரித்தவராக சந்தோஷமான நிலைமையிலே நாங்கள் மரணித்தவர்களை கனவில் கண்டால் அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மாற்றமாக சோகத்திலே கவலையிலே அழுதவர்களாக கனவில் கண்டால் அவ்வாறே அவருடைய மறுமையுடைய வாழ்க்கையும் அமையும் என்பது இந்த கனவின் விளக்கமாகும். எனவே அன்பார்ந்த நண்பர்களே, இவ்வாறான சுவாரஸ்யமான கனவினுடைய விளக்கங்களை நீங்களும் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போன்று நீங்கள் கண்ட கனவுகள், அதே போன்று உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலிக்கு கீழே நீங்கள் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கனவினுடைய விளக்கத்தோடு சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.